ஒரு நாய்க்குட்டி வளர்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு செலவு வந்திருக்காது, ஒரு கிளியை வளர்த்தது இந்த அளவுக்கு குத்தமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ரோபோ சங்கர் அவர்களுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இதை பற்றி ஃபுல் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இந்த விஷயம் அவங்களோட மனைவி சொல்லும் பொழுது இன்னுமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ கிளிக்காக எங்களுக்கு 2.5 லட்சம் அபராதம் செலுத்துகிற மாதிரி வனத்துறையினர் வந்து அவங்களுக்கு ஒரு மெமோ அனுப்பியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் கிளிகள் வளர்ப்பதற்காக நாங்கள் இருக்கும் சூழலுக்கு 2.5 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது மிகப்பெரிய தொகை, என்னால் இந்த ஒரு அமௌண்ட்டை கட்டவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இருக்கும் சூழலுக்கு 2.5 லட்சம் அப்படிங்கிறது எங்களுடைய சம்பளத்தையும் தாண்டி நாங்கள் சேர்க்க வேண்டிய பணம், அதை கண்டிப்பாக என்னால் இப்போ கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அரசு விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கிறோம், நாங்கள் இல்லாத நேரத்தில் கிளிகளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதை பற்றி ஊர்லேருந்து வந்து தான் எங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது என்னுடைய கிஃப்டாக வந்த ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் அது இதுன்னு ஷூட்டிங்னு சொல்லி என்னுடைய கணவர் அதிகமாக ஒர்க் பண்ணுறாரு, பட் அதுக்கான வருமானம்ங்கிறது ரொம்பவே கம்மி தான். கிளிகளை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் அந்த கிளிகளை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். 2-3 நாட்கள் கழித்து வேளச்சேரிக்கு நேரில் எங்களை கூப்பிட்டாங்க, நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. உண்மையிலேயே வனத்துறையினரிடம் நாங்கள் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணவே இல்லை. கிளிகளை பணம் கொடுத்து நாங்கள் வாங்கினா தானே அதுக்கு நாங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும், அது உண்மையாகவே கிஃப்டாக வந்த கிளிகள் தான். அதை என்னோட தோழி வந்து ரயில்வே துறையில் பணிபுரியறதுனால வேறு ஒரு ஊருக்கு போகணும், அந்த நேரத்துக்கு இதை கூட்டிகிட்டு போக முடியாது, நீயே என்னோட கிஃப்டாக வச்சுக்கோன்னு எனக்கு கொடுத்தா. அந்த கிஃப்டை தான் நான் எங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தேன். அவளோட பேர் வந்து பிகிலு ஏஞ்சல்னு ரெண்டு அழகான பேர் வச்சு ரொம்பவே என்னுடைய குழந்தை மாதிரி வளர்த்தேன். என் அக்கா அம்மா அப்படின்னு தான் அது கூப்பிடும். என்னுடைய கணவர் ரோபோ சங்கரை செல்லமா ரோபோ அப்படின்னே கூப்பிடும். இந்த அளவுக்கு ரொம்ப அட்டாச்சான எங்களோட ஃபேமிலியிலேருந்து இருந்த ஒரு பர்சனு அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரையுமே நான் நினச்சேன். பட் உண்மையாகவே இப்போ அவங்க ரெண்டு பேரையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன வீடியோவில் வந்த அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு கிளிகளை நாங்கள் அத்துமீறி வளர்க்குறதா நிறைய வதந்திகள் பரவி இப்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கட்ட சொல்லி வனத்துறையினர் வந்து எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. பட் உண்மையாகவே எங்களால் இது கட்ட முடியுமானே தெரியல, இதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத எங்கள் கூட நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் பொழுது எப்படி இருந்தது அப்படின்னா, உண்மையாகவே வந்து கிளியை வளர்த்ததுக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் போடுவாங்களா, இந்த அளவுக்கு டாக்ஸ் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆச்சரியமாக இருக்குது. இனிமே கிளிகளை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்து ரசிங்க. என்றைக்குமே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்க அப்படின்னா 2.5 லட்சத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கான தாட் ப்ராசஸ்ஸாக ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவோட முக்கியமான நோக்கம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.